சக்தினீ படைப்பின் யுக்தினீ அழகின் காரணி கருணை காரணி உலகின் பாதினி உயிர்களின் ஆதினி சுமக்கும் தாயும் நீ தேவதாரிணி பெரிய Born to win hashtag தானே அத ரூம் ஃபுல்லா கிறுக்கி வெச்சிருக்கே Born to win Born to win அப்படி என்னத்த வின் பண்ணிட்டியோ இன்னைக்குன பார்த்தா அவன் இப்படி பண்ணனும் உன்ன விட அவனுக்கு தான் லேப்டாப் ரொம்ப தேவை ஆமா ரெண்டு ஈமெயில் அனுப்புறதுக்கு Facebook Twitter யூஸ் பண்றதுக்கு அவனுக்கு ரொம்ப தான் முக்கியம் யூஸ்லெஸ் இடியட் ஆரம்பிச்சிட்டியா உனக்கு அவனை தினமும் ரெண்டு வார்த்தை திட்டலனா நாளே விடியாதே உன்ன விட அவன் தான் ரெஸ்பான்சிபிளான வேலையில இருக்கான் கண்டிப்பா அவனுக்கு தான் லேப்டாப் தேவை உனக்கு அவன் மேல பொறாம அதான் கொட்டி தீக்குற அம்மா நான் அவளை விட ஒரு நல்ல வேலையில இருக்கேன் ஐ ஹேவ் an awesome career கூடவே படிக்கவும் செய்றேன் நான் இதுக்கு அவளை பார்த்து பொறாம பண்ணனும் நீ பாக்குற வேலைக்கு ஒரு நாளைக்கு லேப்டாப் இல்லனா ஒண்ணும் ஆகாது அவன் ஆம்பள பிள்ளை இந்த வீட்டுக்காக எவ்வளவோ செய்றான் என் கேட்டரிங் வேற ஹெல்ப்ஃபுல்லா இருக்கான் எப்பெல்லாம் கேக்குறனோ அப்பெல்லாம் காசு கொடுக்கறான் உன்னால என்ன ஹெல்ப் எங்களுக்கு இதோ காலையில இருந்து வீட்டு வேலைய எல்லாம் தனியா செஞ்சிட்டு இருக்கேன். என்னிக்காவது ஹெல்ப் பண்ணிருக்கியா? மா, ஆபீஸ்ல இருந்து வந்து நானும் ஹெல்ப் பண்றத தானமா? ப்ளஸ் யோ வீட்டு செலவு அதுக்கு நானும் தான கொடுக்கறேன். ஓ. இப்ப குடுக்குறத சொல்லி கட்ட வேற ஆரம்பிச்சிட்டியா? அம்மா. ஹலோ. ஆ சொல்லு. ஏ லேப்டாப் எதுக்கு எடுத்த? வேலை இருந்துச்சு எடுத்தேன். அதுல என்னோட பிரசன்டேஷன் இருக்கு. ஐ வாண்ட் இட். ஆபீஸ்க்கு வந்து கொடுத்துட்டு போ. ஹலோ. என்னன்னா உன்ன மாதிரி வெட்டின்னு நினைச்சியா அதெல்லாம் முடியாது ப்ளீஸ் அட்லீஸ்ட் ஈமெயில் ஆவது பண்ணு போன் வை ஹலோ ரேஷ் வந்துட்டு இருக்கேன் நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே நம் நாடு என்ற தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே அப்பா உங்களுக்குலாம் ஒரு பெரிய விருந்தை ஏற்பாடு பண்ணிருக்கேன்டா நாளைக்கு என்ன டே மெனியோ டே பா எஸ் பேபி அப்பா அவங்கிட்ட சொல்லிருக்கலாம்ல என்னோட லேப்டாப் எடுத்து போக கூடாதுன்னு அட்லீஸ்ட் நீங்களாவது எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கலாம்ல எல்லாமே அவதானா எப்படி அண்ணன் தானமா லெட் இட் கோ விடுமா என்னோட லேப்டாப் எடுத்து போ ஓ ஸ்லோல அப்பா ஆன்லைன்ல உனக்காக ஒரு புது லேப்டாப் ஆர்டர் பண்றமா அப்பா என் பிரசன்டேஷன் இன்னைக்கு ஓ Wish me luck, okay? Okay, Dachala. All the best. So yeah, so these two are the common rooms, and then the master bedroom. As you can see, the hall is very spacious. You can actually put like a three-seater there, three-seater here. It's good for huge gatherings over there. Friends like my brother there, it's comfortable for them. Sorry. Hello. Solo ma. எங்க இருக்கிற சீக்கிரமா
இந்த வீடு கண்டிப்பா உனக்கு பிடிக்கும். இட் இஸ் காட் a lot of good vibes. ஓகே பை பை. சாரி என் டாட்டர் வந்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் லேட் ஆகும். நோ ப்ராப்ளம், அவங்க வரட்டும். ஓகே ஓகே, நான் வெளியே வெயிட் பண்ணுறேன். ஷூர், தேங்க்ஸ். இந்த காலத்து பசங்கள்லாம் சொன்னால் சொன்ன டைமுக்கு வர்றதே இல்லை. என்ன இன்னும் வரலையா? நீங்கள் வரலையும் வந்துட்டீங்க போல. ஆமாம், இது என் ஒய்ஃப், என் இன்லாஸ் இந்த பிளாக்ல தான் குடியிருக்காங்க. அதனால தான் பக்கத்துலேயே. அம்மா அப்பா மட்டும் தூரமாக வச்சுக்கோங்கடா. என்னது வீடு சூப்பர் வீடுன்னு சொல்லுவாங்க. அப்படியா? 318 சொல்கிறாங்க. ஆமாம். Hi baby. Sorry dad, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்லம்மா, my daughter. கோன இனிட்டா? Fantastic. I think this is it. இந்த பாருமா, இந்த வீடு ரொம்ப ராசியான வீடு. இதுக்கு முன்னாடி தங்கினவங்களுக்கு டோட்டோ அடிச்சு லேண்டட் வீடு வாங்கிட்டாங்க. டோட்டோ அடிச்சு லேண்டட் வாங்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி தங்கினவங்க பெர்மனெண்டாக இப்போ ஆஸ்திரேலியா செட்டில் ஆகிட்டாங்க. அவ்வளோ ராசியான வீடு. வா அப்பா, இப்போ இந்த வீடே வாங்கிடலாம். இங்கே பாருமா, இப்போ வந்திருக்கிறவர் வந்து அந்த வீடு எப்படியோ க்ளோஸ் பண்ணணும்னு பார்க்குறாரு. நீ அதுக்குள்ளே சீக்கிரமாக பார்த்துட்டு முடிவு சொல்லு. போ போ. 2 minutes. இங்கே பாரு பேபி, பிடிச்சிருக்கு. இந்த ஒரு வார்த்தை சொல்லு பேபி, என்ன விளையா இருந்தாலும் அப்பா வாங்கி தரேன். ஓகே. மகளுக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இந்த வீடு வாங்குறதா முடிவு பண்ணிட்டோம். ஓகே, 400. உங்களுக்கு காஃபி மணி நான் தனியாக தரேன். ஃபைனல். சாரி. ஹலோ. அவர் பேசிட்டு. ஆமாம்மா, அவளுக்கு அந்த வீடு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. இங்கே தான் இருக்கிறோம். பேசுறியா? ஆமாம். ஹலோ. ஆமாம்மா, எனக்கு வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பா எப்படியோ வாங்கிடுவாரு. சாரி சார், அவங்க ஃபோட்டோ எனக்கு வீடு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. யோ, என்னயா இப்படி திரும்பி 5 நிமிஷத்துக்குள்ள க்ளோஸ் பண்ணாங்கங்கற? சாரி சார், ஃபோட்டோ தானே, அதாச நான் குடுத்துட்டு போறேன். அப்படி இல்ல சார், வேற வீடு இருக்கு. அட போங்க. சாரி மா, நீ ஆசைப்பட்ட வீடு அப்பாவால வாங்கி கொடுக்க முடியல. ஐ அம் வெரி சாரி. இட்ஸ் ஓகே பா, பரவாயில்லை. சரி, வா வா வா. மேக்கப் போட்டு 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 கிளாமரே குறைஞ்சி போச்சு. ஹலோ பார்ட்னர். போன தடவை விட இந்த தடவை நடிப்பு இன்னும் சூப்பராக இருந்துச்சுல்ல. அண்ணா, டீல் பேசும்போது கரெக்டாக கால் பண்ண பாரு. உண்மையிலேயே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உள்ளபடியே கேட்டு செய்கிறேன். தம்பி, யார் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்? அஞ்சலி, மைக், வாட் அ பெர்ஃபார்மன்ஸ். சொன்ன மாதிரி டீலை முடிச்சு கொடுத்துறீங்க. நம்ம கிட்ட தொழில் எப்போதுமே சுத்தம்ண்ணே. We go long way பாரு. அத தான் நானும் சொல்றேன். 50-100 காக நம்ம ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ரெயின் பண்ணிக்க கூடாது பாரு. குட் பாய். தேங்க்ஸ் அண்ணே. வேற வேலை இருந்தா கூப்பிடுங்க. ஓகே. ஓகே. பை. பை. சரி. பார்ட்னர். பை.
கட்டி கட்டியே எனக்கு வயசாகிரும். ஏய், உனக்கு இங்க என்ன வேலை? நான் ஓடிக்கு தான் வரேன். பாட்டியை பார்த்துட்டு அது சோறு போடும். அப்படியே கொட்டிட்டு போலாமே. இங்க பாரு. நீயும் ஃப்ராட், நானும் ஃப்ராட். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் தொழிலோடு நிக்கட்டும். இந்த வீட்டுக்கு வரேன், சாப்பிட வரேன், அதெல்லாம் வேணாம். புரியுதா? என்ன அஞ்சலி இப்படி பேசுறேன்? ஆமா, அப்படியே பழகிருக்கோம். இந்த நடிப்பெல்லாம் வெளியில வச்சுக்க, என்கிட்ட வேணாம். கிளம்பு. நன்றி கேட்ட உலகமடா காந்தா. ஓகே டா. ஃபார் டுடே நோ. என்னாச்சு? கவின் என்னோட லேப்டாப் எடுத்துட்டு போயிட்டான். அதுல தான் என்னோட ப்ரெசன்டேஷனே இருந்துச்சு. அம்மா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம அந்த லேப்டாப்பை தூக்கி கொடுத்துட்டாங்க. நான் ஐ டோன்ட் ஈவன் ஹேவ் எ ப்ரெசன்டேஷன். எனக்கு புரியல ரேஷ், அவ அப்படி என்னத்த சாதிச்சானோ அவனை இப்படி கொண்டாடுறாங்க. I mean a better job than he is. ஆனாலும் கவின் 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 தான். கவின் இப்படி, கவின் அப்படி. மாம்பழத்துலன்னா அப்படி ஒரு மரியாதை இல்லை. ஏ, நாமளும் தானே எல்லாமே சரிசமமா செய்யறோம். ஏன் நமக்கு அந்த மரியாதை கிடைக்கிறது இல்லை ரேஷ்? பண்ற அட்டூழியெல்லாம் வெளியே பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து ஒரு குடும்ப குத்துவிளக்கு மாதிரி நடிக்கிறது. ஆனா நாம மனசுல பட்டதை வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு பேசுதாலே நமக்கு கெட்ட பேர். I mean, I'm also a responsible member of the family. ஆனா அதுக்கான அப்ரிசியேஷன் கிடைக்கிறதே இல்லை. அப்பா என்னடானா எதுவுமே கிடைக்கிறது. செடி கொடி மரம்னு அதுவும் கூட பேசி அப்படி நாள் ஓட்டிடுவாரு. வீட்டுல என்ன நடக்கிறதுன்னு காது கொடுத்து கேட்கறதே இல்லை. அம்மா என்ன சொன்னாலும் அதுக்கு ஆமா சாமி தான். லேப்டாப் முன்னாடி உட்காந்து கண்டதையும் ஆன்லைன்ல வாங்கி வீட்டுல குப்பைய சேர்க்கிறது. அது ஏன் ரேஷ்? நம்ம சமுதாயத்துல ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணுக்கு எதிரியாகலாமா? அவனை பெத்தவங்க தானே என்னையும் பெத்தாங்க. அப்புறம் எனக்கு மட்டும் ஏன் இந்த ரெண்டா பட்ச ட்ரீட்மெண்ட்? As a mother, ஏன் நல்லது கேட்டதுலயும் அக்கறை காட்டி எனக்கும் சப்போர்ட்டிவா இருந்திருந்தா இன்னும் எப்படியும் அச்சீவ் பண்ணிருப்பேன்ல. டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலி. இவங்க எல்லாரையும் எப்படா கழட்டி விட்டுட்டு ஓடி போக போறேன்னு இருக்கு. சீல், தண்ணிய குடி. ஓகே, லாஸ்ட் நைட் ப்ரெசன்டேஷனுக்கு ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணியா? ஓகே, முந்தா இருக்கு மெயில் பண்ணியிருந்தேன். ஐ ஹேவ் இட் வித் மீ மை லேப்டாப். ஆஃபீஸ்க்கு போகிறோம், சேஞ்சஸ் பண்ணுறோம். நோ ஸ்வெட். ஓகே, நவ் டேக் அ டீப் பிரெத். இட்ஸ் யுவர் பிக் டே. நாம் இருக்கோம் இல்லை அவன் கூட. ஆ, கம் ஆன், ஸ்மைல். ஆமாம் ஆமாம், தட்ஸ் ட்ரூ. இல்லை இல்லை, ராதா தான் கிச்சனில் தடபுடலாம் என்னவோ பண்ணிகிட்ருக்கா. என்னை உள்ளே விடல தெரியுமா? ஏய், கொஞ்சம் இரு லக்ஷ்மி. நான் அப்புறம் கால் பண்ணுறேனே, ராஜேஷ் ஆன்லைன். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூம்மா. ஹாய் ராஜி, ஹவ் ஆர் யூ? ஓ, தேங்க்யூ 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 ஸோ மச். ஆமாம் ஆமாம், ட்ரீட் தானே கொடுத்துட்டா போச்சு. கோயிலா? வேணாம் வேணாம், நான் வாரம் வாரம் என் மருமக கூட அங்கே தானே போயிட்டுருக்கேன். நம்ம அசோசியேஷனில் மீட் பண்ணுவோமா? ஓகே டன். ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ ராஜி, தேங்க்யூ ஸோ மச். அத்தை ராஜி, நான் அப்புறம் லேட்டாக கால் பண்ணுறேன், ஈவினிங் மீட் பண்ணுவோம். ஓகே ஓகே, தேங்க் யூ, டேக் கேர். தேங்க்ஸ் ஜெனி. ஓகே மேம்.
ப்ரெக்ஃபாஸ்ட் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா? எஸ் மேம். ஓகே, மத்தியானத்துக்கு ஒன்றும் சமைக்க வேணாம், நம்ம வெளியிலே பார்த்துக்குவோம். வெளியிலேருந்து ஆர்டர் பண்ணிடலாம். ஓகே மேம். ஓகே. Set. All set. Handsome. As always. Sterada vacha. Adu ir help pandren. Adu vera. Kudu. Okay. Ipdiya tie kattuvanga. Na paathukuren. அம்மா, இன்னைக்கு ரொம்ப சொல்லணும்னு சொன்னீங்க, என்னது? அதுவா? ஒண்ணு இல்லை. சொல்றதா இருந்தா இப்பவே சொல்லு. நான் ஆபீஸ்க்கு போன பிறகு பிஸியா இருக்கீங்களா, உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசலாமா அப்படி இப்படின்னு எழுத்த. ஓ, நான் நேத்தே சொல்லியிருப்பேன், நீங்க மட்டும் ஆபீஸ்ல இருந்து உருன்னு வந்தீங்க, சாப்பிட்ட உடனே தூங்கிட்டீங்க. உங்க சொல்றது உடனே எனக்கு நேற்று ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் டே. ஓகே, இன்னைக்கும் ரொம்ப பிஸி டே. சொல்லு, இந்த கோயிலில் ப்ரேயர்ஸ் இல்லை? யூஸ்வலி நீ அதான சொல்வேன், இந்த கோயிலில் சந்தன காப்பு, அந்த கோயிலில் பிரதோஷம், இன்றைக்கும் டெம்பிள் டின்னர் தானே? ஏய் திருமுஞ்சி, நம்மளை வர சொல்லிட்டு யாரையும் காணோம்? ராதா, மோகன், ஹே, குட் மார்னிங். மார்னிங் மோகன். எங்க? தெரியல. தெரியலையா? மார்னிங்மா. மார்னிங்டா. என்ன மோகன் எங்கன்னு கேட்டா தெரியலங்கறா? ஏய், என்ன? ஹேப்பி பர்த்டே டு யூ. Happy birthday to you. Happy birthday to Amma. Happy birthday to you. Thank you, thank you, thank you. Wish you. Ma. Pen knife, yeah. Make a wish. Apra cut. Okay. ஹாப்பி பர்த்டே மா. ஏய், இது வேறயா? ஆமா, இப்ப தரக்காதீங்க, நான் ஆபீஸ் பண்ண பிறகு தரந்து பாருங்க. பிடிச்சிருக்கானு ஃபோன் பண்ணி சொல்லுங்க, உங்களுக்காக தேடி தேடி வாங்குனேன். இது கண்டிப்பா நல்லாவே இருக்கும், ஏன்னா யாரு தேடி தேடி வாங்கியிருப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏய், என்ன சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்க? சாப்பிடு. அப்புறம் சாப்பிட. காலையில ஒரு மாதிரியாவே இருக்கா, என்ன தெரியல. என்னாச்சு? உடம்பு உடம்பு சரியில்லையா என்ன? ஆ, டாக்டர்கிட்ட போமா? கைனிக்கிட்ட போகலாம். கைனி நிச்சயமாவா? நீ சொல்ல விட்டா தானே. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நிறைய சாப்பிட போறேன். ஜெனி அந்த கேக் எடுத்துட்டு வந்து சொல்லு. சுகர், கொலஸ்ட்ரால் எல்லாத்துக்கும் நீங்க ஹாலிடே. ஜெனி, முன்ன பின்ன தெரியாத ஆளோட நான் காஃபி குடிக்கிறது இல்ல. தெரிஞ்சுக்கதானே அந்த காஃபி. கஷ்டப்பட்டு வெளியில போய் சம்பாதிச்சு உங்களுக்கு கூட்டினா நீங்க ஜாலியா வந்துகிட்டு கேம் விளையாடுவீங்க, அப்படிதானே? என் பொண்ணுக்கு நீ அப்பனடா. நீ இப்படியே வேலை வேலை நேரு விளங்கிடும். புவியின் சக்தினி, படைப்பின் யுக்தினி, அழகின் காரணி, கருணை காரணி, உலகின் பாதினி, உயிர்களின் நாதினி.
நினைப்பவரை தீயாக்கு கண்ணே.